சமுதாயத்துக்கு. அப்ப இங்க இங்க நீங்க கவனிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட அரசியல் என்பது என்னன்னா, திராவிடம் செய்த ஒரு மாபெரும் பிழை என்னன்னா, நம்மளுடைய அடையாளங்களை ஒரு திருடன் பிராமணன் எடுத்து வைத்துக்கொண்டு தவறாக சித்தரித்து வைத்திருக்கிறான். இதை வந்து தமிழர்கள் என்ன பண்ணும், அவங்ககிட்ட இருந்து நம்மளுடைய சொத்து நம்மளுடைய அடையாளத்தை அவர் திருடி வைத்திருக்கும்போது நாம் அதை எடுத்துக்கொண்டவை, நாம் அவர்களும் புடுங்க வேண்டும். ஆனால் திராவிடம் என்ன செய்தது என்றால், இதெல்லாம் அவனுடையது, நீ இதை விட்டுவிடு. இப்போ நீங்கள் இப்போ வந்து நான் நடந்து போயிட்டுருக்கேன், நீங்கள் வந்து ஒரு ஒருவன் என்னோட இப்போ மணி பர்ஸ் எடுத்துகிட்டு ஓடுறான்னு வைங்களேன், சரி நான் போய் ஓடி போய் பிடிக்கிறது திருடிட்டு போகிற இடான்னு விரட்டிட்டு போகும்போது இன்னொருத்தன் வந்து உங்களை தடுத்தானா, நீங்கள் அவனை என்ன சொல்லுவீங்க, திருடனுக்கு துணை போனவன் தானே சொல்லுவீங்க, அதுதான் திராவிடம் செஞ்சது. அப்போது இது மட்டும் போகாமல் இதனூடே நம்ம என்னென்ன இழந்திருக்குன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். யோகா நம்மளுடையதா? கண்டிப்பாக. ஓகம், ஓகக்கலை என்பது தமிழர்களுடைய கலை, அது சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகம் என்ற சொல் என்பது, ஓகம் என்பது முழுமையை அடைவதற்கு. ஓகம் அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யோகம் அடிச்ச நல்ல யோகம் அடிச்சிருக்கா அவனுக்கு. யோகம் என்பது முழுமைக்கான ஒரு சொல்லாக தமிழர்களிடம் இருந்த ஒரு ஓகக்கலை. அந்த ஓகக்கலையை யோகா என்று இன்று இந்தியா திருடி வைத்துள்ளது. இதுதான் உண்மை. ஓகக்கலை தமிழர்களுடையது. நீங்கள் நல்லா கவனிக்கணுங்க, உலகத்திலேயே தமிழர்கள் அமர்ந்து சாப்பிடும்போது சமணங்கால் போட்டு உட்காடுறான். ஆமாம். இந்த சமணங்கால் என்பது சமணர்களால் இங்கே கொண்டு வரப்பட்ட ஒரு பெரிய, அந்த காலத்திலிருந்தே ஆய்வு நடைபெறும். இந்த சமணங்கால் இல்லாமல் எந்த சித்தர் உட்காந்து தவம் செய்ய முடியாது. சரியா சொன்னீங்க. அப்போ உலக இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த மாண்பு என்பது தமிழர்களிடம்தான் உருவாச்சு. சமணக்கால் என்பது ஒரு யோகக்கலையா இல்லையா, யோகாவில் ஒரு பொசிஷனா இல்லையா? ஆமாம். அப்போ இதுலேயே தெரிய வேணாமா, பெரும்பான்மை மக்களிடம் இது தமிழர்களிடம் மட்டும்தான் இருந்திருக்கிறது. அது இன்னைக்கு வந்து தமிழர்கள் அப்பாற்படுத்தப்பட்டு இன்னைக்கு வெவ்வேறு விடுத்ததால் தமிழர்கள் பிரித்து காட்டப்படுகிறது. தமிழர் வரலாறு இங்கே திருடப்படுகிறது, அதான் பெரிய பிரச்சனை. சங்கீதம், சங்கீதம் இசை என்பது தமிழர்களுடையது. நீங்க உலகத்தில் இசை வித்வான்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுவார்கள் யார், முதல் இசை இசையை கண்டுபிடித்தவர் யார், அதிர்வன வேதம், அதர்வன வேதம் என்று நீங்க நம்ம வந்து இந்து மக்கள் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதர்வன வேதத்தில் என்ன இருக்கும் நம்ம நீங்க ஒரு ஒரு சாமானியனை கேட்டீங்கன்னா, அது தவறான விஷயங்கள்லாம் அதுல இருக்கும்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இசை சார்ந்தது, இசை நுணுக்கம் சார்ந்தது. இசை எங்கிருந்து வருகிறது, இசைனா என்ன, ஒரு இசையை எப்படி உருவாக்கலாம், அதிர்வன வேதம், அதிரக்கூடிய பொருட்களுடைய வேதம், அதிர் வைப்ரேஷன், சவுண்ட், சவுண்ட் என்ன, வைப்ரேஷன். பரதம், பரதம் என்பது தமிழர்களுடையது. அப்ப அந்த திராவிடம் என்ற போர்வையில் இதெல்லாம் நம்ம இழந்திருக்குமா? ஆமா, எல்லாமே இன்னைக்கு நம்மளுடைய அடையாளத்திலிருந்து அப்பறப்படுத்தப்பட்டு விட்டுருது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழர் என்ற இவ்வளவு சூழ்ச்சி கொண்ட தமிழர்கள் வந்து இன்னும் பீடு நிலை இல்லாமல் அதையே கேட்டுக்கொண்டு உள்வாக்கி இருக்கணும் ஒரு காலம். ஆமாங்க, அந்த அளவுக்கு கொடியது திராவிடம். அதைதான் நான் சொல்றேன், ஆரியம் வந்து இதை அத்தனையும் சாதிக்கல. ஆரியம் சாதிச்சிருந்தா நம்ம இந்த விஷயங்கள்லாம் கூட நமக்கு இருந்திருக்காது. ஆரியத்தால் முழுமையாக நம்மளுடைய விஷயங்களை களவாட முடியவில்லை. அதனால தான் நம்ம நிறைய தவறுகளை விட்டுவிட்டு போனோம். அந்த தவறுகளில் தான் நம்ம நம்மளுடைய வரலாறு உணர்கிறோம். ஆனால் திராவிடம் வெறும் 60 ஆண்டு காலத்தில் தமிழர்களை முழுமையாக அப்புறப்படுத்தி விட்டது. அத்தனையில் இருந்தோம் நாத்தியம்ட்டான். அந்த நாத்திய கருத்தியலை முத முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தா, திருஞான சம்பந்தர் என்ற ஒரு பிராமணர். திருஞான சம்பந்தன் என்ற பிராமணன் தான் வித்தகம் பேசுகிறீர், நான் வித்தகம் பேசுகிறீர். நான் வித்தகம் என்றால் ஒரு நல்ல பேச்சாளர். நான் வித்தகம் இறையை மறுத்து நான் வித்தகம் பேசுகிறேன், நாத்திகம் பேசுகிறீர்னு அவர் தான் பாடுறாரு திருஞான சம்பந்தர் பாடல். ஒரு பிராமணன் பேசிய கருத்தியலை பிராமணன் சொன்ன அந்த டேர்ம்லேயே நாத்திகர்கள் நாத்திகர்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.